பாருங்க அதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆரஞ்சு சொல்ற பட்டனை தட்டி விடுங்க அப்பதான் நான் போடுற वीडियोस எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க ரஸ்கல்வா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் ரஸ்கல்வா பண்றதுக்காக நான் பிரிட்டானியோட டோஸ்டி ரஸ்க் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு என்ன ரஸ்க் அவேலபிள் இருக்கோ நீங்க அந்த ரஸ்க் எடுத்துக்கோங்க இது மட்டும் இல்ல நீங்க பிரெட்லயும் பண்ணிக்கலாம் எனக்கு பிரெட் டேஸ்டை விட ரஸ்கோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்து சோ நான் அதனால ரஸ்க் எடுத்துர்க்கேன் அது மட்டும் இல்ல இந்த ரஸ்கல்வாய் நீங்க பண்ணி முடிச்சிங்கனா டக்கன் காலி ஆயிரும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுக்கு அப்புறமா நம்ம என்ன தேவைன்னு பார்க்கலாம் ரஸ்கல்வா பண்றதுக்காக நான் 200 கிராம் ரஸ்க் எடுத்துர்க்கேன் அதுக்கு அப்புறமா 1 கப் பால் எடுத்துர்க்கேன் கூடவே 3 டேபிள்ஸ்பூன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துர்க்கேன் கூடவே 3 டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துர்க்கேன் 1/2 கப் வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேன் ஒரு 50 கிராம் கேஷ்யூ நட் எடுத்துருக்கேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளாடி போகலாம் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரஸ்கை எல்லாமே சின்ன சின்னதாக உடச்சி நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடியாக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் பிரெட் எடுத்துக்கிட்டாலும் இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டு பொடியாக்கி எடுத்துக்கோங்க நான் இப்போ சூப்பராக பொடியாக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு நான் இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கேன் நீங்கள் கேஸ் அடுப்புலலாம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அடிக்கனமான ஒரு பாத்திரம் பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இனி அடுப்பு ஆன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த நெய்யை போட்டுக்கலாம் நெய் இப்போது உருகியாச்சு இனி நம்ம எடுத்து வச்சுருந்த சன்ஃப்ளவர் ஆயில் அதில் விட்டுக்கலாம் இனி நம்ம எடுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட் இதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ கேஷ்யூ நட் எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆயாச்சு இனி நம்ம எடுத்து வச்சுருந்த ரஸ்கை இதில் கொட்டிக்கலாம் தட்டி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்துக்கிட்டால் போதும் நம்ம இப்போ சூப்பராக ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு இனி நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம் 1 கப் பாலையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க கூடவே 1 கப் தண்ணியும் கூட சேர்த்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சி ஆன உடனே நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் நான் 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஜாஸ்தியாக இனிப்பு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கூட எடுத்துக்கலாம் இனி இந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆகி வரட்டும் அதை வர மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இப்போ சுகர் எல்லாமே மெல்ட் ஆகியாச்சு இனி நம்ம இப்படி கிளறிட்டு இருக்கும்போது தட்டில் இருந்து தனியாகவே வந்துடும் தட்டில் இல்லை பேனில் இருந்து தனியாகவே வந்துடும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இது ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்ம முடிச்சிடலாம் இந்த அல்வாவை அதனால் ரொம்ப நேரம் ஆகும் மற்ற மாதிரி நம்ம அல்வா பண்ணுறதா இருந்தால் இது ஹெல்த்தியும் கூட ஸோ பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே பண்ணி கொடுங்க இப்போ பார்த்தாலே தெரியும் பேன்லேருந்து அழகாக சுற்றி வருது அது மட்டும் இல்லை எங்குமே ஒட்டலை இந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கண்டென்ஸ்டு மில்க்கை விட்டுக்கோங்க கண்டென்ஸ்டு மில்க்கு ஆப்ஷனல் தான் இதை விட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்காக தான் விடுறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் இதோட பதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் இது பண்ணாலும் அது ஒட்டாமல் அப்படியே பேனில் இருந்து விட்டு வந்துகிட்டே இருக்கும் இது அதோட பதம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் இனி நம்ம இதை தட்டில் மாற்றிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம அல்வா சூப்பராக ரெடி பண்ணி வச்சு நம்ம வாழை இலையில் அழகாக எடுத்து வச்சுருக்கோம் வாழை இலையில் சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இனி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாயில் போடுறதுக்குள்ளாடியே கரைஞ்சி போயிடுது ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை